இந்த சம்மருக்கு நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து அஸ்ஸாம் மேகாலயா வெக்கேஷன் போயிருந்தோம். டே ஒன் கவுஹாட்டி போய் ரீச் ஆகிறதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் டே எங்களோட மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் த ட்ரிப் ரைனோ ஸ்பாட்டிங் ட்ரெக்கிங் கிளம்பிட்டோம். இந்தியாவிலே 100 ரைனோ அதிகமா இருக்கிற ஒரே இடம் காசிரங்கா நேஷனல் பார்க். மார்னிங் 7:00 நாங்கள் ட்ரெக்கிங் புக் பண்ணியிருந்தோம். இந்த ஜீப் ரைடுக்கு ப்ரீ புக்கிங் கம்பல்சரி. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. சம்மர் முடியும் போது மோஸ்ட்லி இந்த நேஷனல் பார்க் க்ளோஸ்டா இருக்கும். ஸோ நீங்க டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு முன்னாடி எல்லா டேட்ஸும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 2 கிலோமீட்டர் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமும் எங்களால ரைனோ ஸ்பாட் பண்ணவே முடியல. ஸோ எங்க டிரைவர் நான் பொறுக்க முடியாம அந்த ரைனோவை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கூப்பிட்ட உடனே ரைனோவும் அழகாக வெளியே எந்திரிச்சு வந்துருச்சு. ரைனோஸ் எல்லாமே வைல்ட் அனிமல் கிடையாது. ஸோ நம்மளை ஹார்ம் பண்ணாது, தைரியமாக இருக்கலாம். இங்கே ஜீப் சஃபாரி இல்லாமல் எலிஃபென்ட் சஃபாரி கூட இருந்துச்சு. பட் அதை விட எனக்கு ஜீப் ரைடு தான் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ ஜாலியாக ட்ரெக்கிங் முடிச்சாச்சு, ஷாப்பிங்கும் பண்ணியாச்சு. அப்படியே பிரம்மபுத்திர அரிவரும் பார்த்துட்டு நாங்கள் நேராக ஷில்லாங் கிளம்பிட்டோம்.